அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பரங்கிக்காய் பரங்கிக்காய் வைத்து ஒரு அடை செய்ய போறோம். இது மார்னிங் டிஃபன் இல்ல நைட் டிஃபன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி, ஒரு ரெண்டு பேருக்கு செய்யறதா இருந்தா புழுங்கல் அரிசி ரெண்டுல இருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ ஒரு சின்ன படியில ஒரு ஒரு கப் புழுங்கல் அரிசி, அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் டிஃபன் செய்யறதா இருந்தால் நீங்கள் மார்னிங் நாலு மணி போல் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நான் காலையில் செய்ய போகிறீங்க விடிய காலம் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஸோ இதை நல்லா ஊற வச்சிடணும். ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சதே இருக்குது, அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சதே இருக்குது. அதில் வந்து என்னெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாலு மிளகாய், காஞ்ச மிளகாய் நாலு, தனியா, உப்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி மாவு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாவில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து நல்லா வதக்கியாச்சு. ஏன்னா வந்து அப்போ தான் குழந்தைங்கள் வந்து நல்லா வதக்கி சாப்பிட்டா தான் அந்த பச்சை வாசனையும் இருக்காது, நாக்கில் தொண்டையில் எதுவுமே மாட்டாமல் இருக்கும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம். ஸோ அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு மஞ்சள் பரங்கி இருக்குங்க இல்லையா, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையிலலாம். பரங்கிக்காய், இந்த பரங்கிக்காயை ஸ்லைஸ் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக திக்னஸ் வந்து கம்மியாக போட்டு அதை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலரி எடுத்துக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு, ஏன்னா இப்போ தான் நல்லா அந்த பரங்கிக்காய் அந்த மாவு வெங்காயத்தோட நல்லா ஊறிடும். ஸோ பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஸோ மாவில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பரங்கிக்காய் எல்லாம் சேர்த்தது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா இப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாடை. இன்னொன்று வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கறனால கேஸ் எதுவும் வராமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும், ஏன்னா ரொம்ப இருந்தால் புளிச்சிடும், புளிச்சிட்டா அடை நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடையை ஊற்றிக்கலாம் தோசைப்பல்ல. அந்த பரங்கிக்காயெல்லாம் திக்னஸ் தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். நல்லா நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்லாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். அதெல்லாம் செக் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் கம்மியாக இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஜாஸ்தி ஊற்றினா டேஸ்டியாக இருக்கும். பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த பரங்கிக்காய் நல்லா வெந்து போய் இந்த வெங்காயத்தோட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பரங்கிக்காயில் பச்சடி தான் செய்வோம். பரங்கி அடை வந்து ரொம்ப ப்ராப்ளம் அந்த காலத்தில் வந்து ஃபேமஸான உணவு. ஸோ அடை ரெடி ஆகிடுச்சு, இதுக்கு என்ன சட்னி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் நெய்யும் வச்சுருக்கோம். ஸோ போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.